அதே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறது நோ டாக்டர் நோ மெடிசன். இந்த வேர்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இது ஒரு அதிசயமாக தெரியும். என்னடா இவன், டாக்டர் வேண்டாம், மருந்துகள் வேண்டாம், அப்படின்னா வேறு ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் மூலிமா செயல்படுத்தப்படுறான். இதை பற்றிலாம் தான் இது என்ன, இதில் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா, இது நடக்குமா, இதில் வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, இதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிடுறேன். தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறேன், டாக்டர் வேண்டாம், மருந்துகள் வேண்டாம். என்னங்க இது, டாக்டர் வேண்டாம், மருந்து வேணாம், அப்புறம் நான் என்ன, உங்களை உடம்பு சரியில்லைன்னா நீங்களாம் டாக்டர்கிட்ட போக மாட்டிங்களா, மருந்துலாம் சாப்பிட மாட்டிங்களா, இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. ஏன்னா நோய் இருந்தால்தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும், மருந்துகளை சாப்பிடணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என்னது, எனக்கு நோய் வந்தால்தான் நான் டாக்டர்கிட்ட போக போகிறேன், மருந்து சாப்பிட போகிறேன். எனக்கு நோயே வராவிட்டால் டாக்டர் எதுக்கு, மருந்து எதுக்கு? இப்போ புரிதுங்களா, நான் எதுக்கு டாக்டர் வேணாம் மருந்து வேணாம் சொன்னது? அப்போ எனக்கு நோயே வர வேணாம் அப்படின்னா நோயெல்லாம் வராமல் எப்படிங்க இருக்கும்? இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோலில் வியாதிகள் இல்லைன்னு சொன்னான்னா அவன் ஒரு மிகப்பெரிய பாக்கியவான்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, சுவாசக்கோளாறு இல்லை, பிரச்சனை இல்லை, எனக்கு உடல் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவன் லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன் அப்படின்ற மாதிரி ஒரு உயர்ந்த லட்சத்தில் அவனை வைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு நம்ம இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கு 1000 வியாதிகள் வெளியிலையும் உள்ளேயும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் டாக்டரே வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? இந்த டாக்டர்லாம் வேணாம், மருந்துகளே வேணாம் அப்படின்னு சொன்னால் இது தேவையா, இது முடியுமா, இது சாத்தியமா? இந்த கேள்விகள் தான் நீங்கள் என்ன எல்லாருமே கேட்பீங்க. நாம் அங்கே சாத்தியமான ஒன்று தான். இந்த சாத்தியமான ஒன்றுக்கு முக்கியமான ஒன்று ஒன்றுமே இருக்குது. இந்த சாத்தியத்துக்கு தேவை உங்களுடைய இருப்பிடம், இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. காலையில் நீங்கள் எழுந்தீங்கன்னா காலையில் 6 மணி இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்குள்ள அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் மரத்தடியில் உட்காருங்க. சேர் போட்டுக்கிட்டோ இல்லை பெருகிட்டு தரையில் துண்டு போட்டுக்கிட்டோ உங்களுடைய சௌகரியம், எப்படி வேணாலும் உட்காருங்க. 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் உங்களுடைய சுவாசத்தில் ஆக்சிஜன் அதிகமாக செலுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக போயிட்டதால தான் இன்றைக்கி வியாதிகள் வருது. உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக கிடைக்கும்போது உங்கள் ரத்தம் சுத்திகரிக்கப்படும். உங்கள் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வியாதி கிருமிகள் அழிக்கப்படும். உங்கள் உடலில் உள்ள வியாதி கிருமிகள் அழியும் போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுதான், ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டெய்லி மரத்தடியில் உட்காந்துக்கணுமா? 1/2 மணி நேரம் வெயில் இல்லை நேரில் இருப்பேன். உங்கள் வீட்டில் சார் நான் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வரேன், காலையில் நான் 6 மணியில் நைட் 10 மணி 8 மணி 6 மணி வரேன், நான் தூங்கி ஆகணும், என்ன போய் இந்த மரத்தடியில் போய் உட்கார சொல்கிறீங்களா? அப்படி ஒரு சிலர் கேள்வி கேட்பதும் உண்டு. இந்த கேள்விக்கு உண்டான ஒரே ஒரு பதில், உங்களுடைய பெட்ரூமில் அல்லது உங்கள் ஹாலில் இல்லை ரெண்டு இடத்துலையுமே எத்தனை செடிகள் உங்களால் வளர்க்க முடியும்? பெட்ரூமில் அல்லது பெட்ரூமில், ஹாலில், கிச்சனில், ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை செடிகள் உங்களால் வளர்க்க முடியும்? அது உபயோகமானதா அல்லது உபயோகம் இல்லாததா பற்றி நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் கள்ளி செடி வைங்க, இல்லை கரிகாய் செடி வைங்க, இல்லை பூச்செடி வைங்க, அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. ஏதோ ஒரு செடி உங்களுடைய பெட்ரூமில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறியணும்.
உங்களுடைய ஹாலில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் உரியணும், உங்களுடைய சமையல் கட்டில் இருக்கிற வெப்பத்தையும் கார்பன் டை ஆக்சைடையும் உரியணும். புரியுதுங்களா? உங்களுடைய சாமியான ரூமில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உரியணும். நீ எல்லாத்தையும் உறிஞ்சாதான் நெஞ்சை வந்து சந்தோஷமாக ஆக்சிஜனை அங்கே விடுவிட முடியும். அங்கே ஆக்சிஜன் இருந்தனா தான் உங்களால் இங்கே உங்களால் நிம்மதியாக வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையில் அந்த இடத்துலலாம் நீங்கள் அதை விட்டுட்டு, எந்தெந்த இடத்துல தேவையோ அதெல்லாம் விட்டுட்டு, எது தேவையில்லையோ அந்த இடத்துல நீங்கள் போய் பூந்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் நான் ஏசியிலேயே இருப்பேன், ஏசி இல்லைன்னா என்ன அரை மணி நேரம் கூட இருக்க முடியாது. இந்த ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் இன்றைக்கி நம்முடைய உடை மனதில் மட்டும்தான் உடல்லையும் மாறி போச்சு. ஏசி இல்லாமல் நம்ம ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது, பகலாக தான் சரி நைட்டாக தான் சரி. இப்படி ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் உருவாகிவிட்டது, அது யாராலும் தீர்க்க முடியாது. புரியுதுங்களா? இதை நீங்கள் முதல்ல மாற்றிக்கிட்டு எத்தனை இடத்துல நீங்களால் செடிகளை வளர்க்க முடியும், சூரிய ஒளி படக்கூடிய இடங்களாக பார்த்து வைங்க. அதுக்காக பெருமாட்டு பொம்மை ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வாங்கி வச்சு நானும் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லாதீங்க, என்னை கண்டிப்பாக பண்ணாதீங்க. உண்மையான செடிகளை உங்களால் எத்தனை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுவாசத்துக்கு டாக்டருக்கு நீங்கள் விடை சொல்ல வேண்டும் என்றால் இவைகளை நீ கம்பல்சரி செய்தே ஆக வேண்டும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணாதீங்க. தேங்க்யூ.